இப்போது க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு செய்தியும் இருக்குது இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னால் இந்த கிரானிக்குங்கிற அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துவாங்கன்னா குணப்படுத்த முடியாத நாள்பட்ட அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ நாள்பட்ட வியாதி நாள்பட்ட ஒரு பாதிப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்ன அழுத்தம் அப்போ இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் என்னென்னா நாள்பட்ட அழுத்தம் இப்போ இந்த நாள்பட்ட அழுத்தம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் நாள் அழுத்தம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு அது நல்லாயிருக்கும் நாய் தோர்த்தும் போது தப்பிக்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும் என்ன அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கேற்ற மாதிரியே பார்ப்போம் அதுக்கு அந்த அந்த நாயத் தோர்த்தும் போது அந்த விறுவிறுன் இருக்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அது வந்து செட்டில் டவுன் ஆகணும் செட்டில் டவுன் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி செட்டில் டவுன் ஆகாமல் அந்த விறுவிறுன்னு இருந்தது வந்து நம்ம ஒரு நல்லா இருக்கே இது ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருந்தது நான் என்ன சூப்பர் ஹியூமன் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இது மாதிரி தொடர்ந்து நடந்தால் நல்லாயிருக்குமே சொல்லி அந்த அந்த ஒரு ஃபீலிங் நம்ம ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது உடல்நிலையும் மனோ நிலையும் பாதிக்க வச்சிரும் ஸோ நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு நம்ம போயிடுவோம் இப்போ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா நரம்பு மண்டலங்களும் ஒரு இயக்கக்கூடிய அந்த ஒரு இதுக்கு பேருன்னா ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் நம்மளுடைய மூளைக்கு நடுவில் இருக்கக்கூடிய லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மூலிக்கின் நடுவில் அந்த ஒரு இது இருக்குது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் உடல் முழுக்க இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையுமே இயக்கக்கூடிய ஒரு பகுதி இது ரெண்டு சப் சிஸ்டம் சேர்ந்து வேலை செய்யும் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது ரெண்டு வேலை செய்யும் இப்போ இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆக்சிலரேட்டர் மாதிரி புரு நம்ம போகும் அதுதான் இந்த ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட்டு நாய் தோட்டத்தில் ஓடுறது பேராசிம்பத்தட்டிக் அப்படிங்கறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இனிமையான அது பிரேக் மாதிரி டென்ஷன் ஆகாது பாஸ் காமர் பொறுமையார் அந்த மாதிரி அப்படி எப்படி நம்தன நம் தன அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் இது ரெண்டும் ரெண்டு ஆப்போசிட் ஒன்று பிரேக் போடுது ஒன்று ஆக்சிலரேட் பண்ணுது சரிங்களா ஸோ இது வந்து பேலன்ஸ்டாக நம்மளுடைய உடலில் வேலை செய்யணும் இப்போ என்ன ஆகுது நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நாள் பட்டு இருக்கும் இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன் வண்டி பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே ஆக்சலரேட்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வண்டி என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா வண்டியில் வந்து பிரேக் தேஞ்சு போவோம் இன்ஜின் நாசமாக போவோம் அதுக்கப்புறம் பெட்ரோல் தேர்ந்து போகும் எனர்ஜி லாஸ் இதே உடம்புக்குள்ளே நடந்ததுன்னா அப்போ இந்த உடம்புங்கிற வண்டி கேட்டு போகுமா பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே ஆக்சலரேட்டர் அமுத்திகிட்டே இருக்கிறது அப்போது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது ஆகும் உடம்பு தன்னைத்தானே ரிக்கவர் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் சீர்கு எடுக்கிறதுக்கு உண்டான வேலையும் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்னாகும் இன்டர்னலாக இருக்கக்கூடிய எல்லா அவையங்களும் பாதிக்கப்படும் ஹார்மோனல் செக்ரேஷன் பாதிக்கப்படும் நம்மளுடைய மென்டல் ஸ்டேட் பாதிக்கப்படும் நமக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஆறா அதாவது மெ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதிக்கப்படும் அப்போ இது எல்லாமே பாதிக்கப்படும் பொழுது செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது நம்மளை சுற்றி நீங்கள் எத்தனை மருந்து மாத்தறதுன்னாலும் எத்தனை சை ஃபிசியோதெரப்பிட்ட போனாலும் இல்லை அந்த சைக்காட்ரிஸ்ட்டை போனாலும் எத்தனை ஊசி போட்டுக்கிட்டாலும் ஒரு பயனும் கிடையாது காரணம் உங்களுடைய மனோநிலை உங் நீங்கள் சீராக வச்சுக்கல அப்படின்னு அர்த்தம் மனோநிலை அந்த இடத்துல கேட்டு போயிருக்கு அங்கே தான் சோர்ஸு அது சரியாக இருந்ததுனா எல்லாமே சரியா இருக்கும் அப்போ உங்களை நீங்களே குணப்படுத்திக்கிறதுக்கு ஒரே வழி என்ன உங்களுடைய உணர்வுகளை நீங்க சரியா கையாளுவது இதுதான் இப்போ ஒரு டாக்டர் அந்த புக்கினுடைய ஆத்தர் பிகமிங் சூப்பர் நேச்சுரல் தானே பார்த்துட்டு இருக்கோம் ஆத்தர் அவர் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றாரு ஒரு இவர் வந்து ஒரு கிராம மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி அதாவது வாஷிங்டன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் ரூரல் ஏரியா அந்த இடத்துல கொஞ்சம் காலம் வாழ்ந்திருந்தாராம் அப்போ அந்த இடத்துல ஒரு மாதம் நவம்பர் மாதம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராத்திரி நேரம் காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு நாற்பது ஆடு ஒரு வீட்டுக்கு நடந்து போகணும் ஒரு முப்பது ஆடு வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடைசி ஒரு பத்து இருக்கும் பொழுது இருட்டில் இது ஒரு மாதிரி விகாரமாக ஒரு சத்தம் இதை கேட்கும் பொழுதே நிறைய பேர்த்துக்கு அப்படியே டர் ஆகும் அப்போது கரெக்டாக அந்த ஒரு பத்து எட்டு போனால் வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் இன்னமும் ஒரு மாதிரி விகாரமான சத்தம் இவர் நம்மளுடைய பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் நம்மளுக்கு வருமில்ல ஏய் இதாக இருக்குமா அதா இருக்குமா யாரும் அது சத்தம் போடுறது எதாவது பே என்ன அதான் இதான்னு எதுவும் யோ யோசிக்க தோணுமில்ல இவருக்கும் அதே மாதிரி யோசனை அப்போது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு நம்ம டக்குன்னு போயிடலாம் பார்த்துட்டு தானே அப்படின்ட்டு டக்குனு இப்படி எட்டு அதிகமாக வைக்க வைக்க அந்த ச ஒரு மாதிரி அந்த மாதிரி விகாரமான சத்தம் அதிகமாகிட்டே இருக்குது இப்போ ஒரு மாதிரி தைரியத்தை இது பண்ணிவிட்டு உடம்பெல்லாம் விறுவிறு விருவிறுன்னு ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன அந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு ஹார்ட்னா ஹார்ட்ன்னு இங்கே இருக்கக்கூடிய அந்த அனாகத சக்கரத்தை வந்து வெளிப்படையை வச்சோம் அப்படின்னு சொன்னால் அன்பு பாசம் பறிவு இந்த உலகத்தை சமநிலையில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு வேலை செய்யணும்னு பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஹார்ட்டை ஓபன் பண்ணிக்கிட்டு இருப்போமோ நம்மளுக்கு யோசனை வருமா வராது ஒரு ஞானிக்கு இருப்பார் அவர் அதுக்கு பழகிருப்பார் அவர் என்ன வந்தாலும் அவர் தற்காத்துக்கிறதுக்கு அவருக்கு தெரியும் அதனால அந்த பிரச்சனையும் இல்லை நம்மளா இருந்தா பண்ணுவோமா அதே மாதிரி தான் டாக்டரும் பண்ணல இந்த இடத்துல உட்காந்து ஹார்ட் ஓப்பன் பண்ணு பீஸ் காம் காம் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை விறுவிறு விறுவிறுன்னு பக்கத்தில் போகணுன்னா அவர் குதிரை கட்டி வைக்கிற அந்த லாயம் இருக்குது அந்த லாயத்துக்குள்ளே போயிட்டாரு டப்புனு அந்த அவர் பாருங்கள் மூளை இப்படி வேலை செய்யுதுன்னு லைட்டே போடாமல் அந்த துப்பாக்கி அவங்க வைக்கக்கூடிய அந்த துப்பாக்கி எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அந்த துப்பாக்கி அவர் கண் எடுத்தாச்சு ஒரு டார்ச் லைட் அடித்தாச்சு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் இப்படி ரெண்டு எட்டு வச்சு வெளியே வந்து பார்க்கும்போது கூகர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மலைசிங்கம் போல இருக்கும் அந்த மலை சிங்கம் அந்த அம்மா சிங்கம் வந்து தன்னுடைய குட்டியை கூப்பிட்டு அந்த அந்த ரோட்டை தாண்டி அது போகுது ஸோ குட்டி பக்கத்தில் இருந்தோன்னே என்றைக்குமே அந்த தாய் மிருகங்கள் வந்து பயங்கர ப்ரொட்டக்ட்டிவாக இருக்கும் அது அந்த சூழ்நிலையில் நடந்தது இவர் அன்றைக்கி என்னமோ நேரம் நல்லா இருந்ததுன்னு தபிச்சிட்டாருன்னு பாருங்களேன் அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் க்ரியேட் ஆகுது அந்த நேரத்தில் போய் ஹார்ட் ஓப்பன் பண்ணு பீஸ் பீஸ் இருந்தேன்னா அது முட்டாள்தானோம் அது அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி யாரையும் இருக்க சொல்லவும் கிடையாது அந்த மாதிரி உணர்வுகள் ஞாயிற்றுவரத்தனும் ஓடிதான் ஆகணும் இல்லை அட்லீஸ்ட் அது கூட எதிர்த்து நின்று சண்டை போடுற கல் எடுத்து தைரியம் நிற்கிறக்காக தைரியம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அந்த இடத்துல உட்காந்து அப்படியே தியான நிலையில் அப்படியே ஓன நிலையில் பீஸ் அப்படிங்கிறது அறிவீனித்தனம் ஸோ அது அது புரிஞ்சுக்கணும் எதுக்காகனா இவர் டாக்டரே அது ஒரு இதாகவே சொல்கிறார் அப்போது இது இயற்கையாக நமக்கு உண்டான ஒரு இது அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளை பாதிக்க வைக்காது ஏன்னா அது நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அது நம்மளை என்றைக்குமே பாதிக்க வைக்கவே வைக்காது அந்த சூழ்நிலை தாண்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம வந்துடணும் வீட்டுக்கு வந்துட்டோமா அப்புறம் டாக்டர் நான் வீட்டுக்கு போனேன் அப்புறம் ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டேன் ஸோ அந்த ஹார்மோன் செக்ரேஷன் திருப்பி அப்படி நார்மலுக்காயிடும் அப்படி இல்லாமல் விறுவிறு விறுவிறுவை நான் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா தான் நோய் வாய்ப்பிடணும் இப்போ புரியுதா அந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னுடைய கணவரை நான் இழந்துட்டேன் எங்கள் அப்பாவை இழந்துட்டேன் அம்மா இழந்துட்டேன் மனைவி இழந்துட்டேன் குழந்தைகள் இழந்துட்டேன் அதுலேயே உருட்டிகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்ட்ரெஸ் என்ன அந்த ஒரு வார்த்தை எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது பையன்பாங்க இவங்க அந்த எல்லா நிலமும் போயிடுவாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸு திருப்பி அப்படியே தோணும் அந்த நினப்பாவலசிக்கு ஒரு ரெண்டு நாளில் மறக்கவும் மாட்டாங்க அது இருந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் அந்த உடல்நிலை மனோ நிலை பாதிக்க ஆரம்பிக்கும் அந்த அந்த ஹார்மோன்ஸ் எக்ரியேட் ஆகிட்டே இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு நம்ம பழக்கப்படுத்திவோம் அப்போ எதுக்கெடுத்தாலும் அந்த நையை 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 நைன்னு அந்த எண்ணெய் வந்துகிட்டே இருக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டுரும் மனோ நிலையும் பாதிக்கப்பட்டுரும் ஃபஸ்ட்டு த வெரி ஃபஸ்ட்டு இந்த பிளேலிஸ்டினுடைய ஃபஸ்ட்டு வீடியோ ஆனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியோட தான் ஓப்பன் பண்ணுறோம் அதுதான் ப்ராப்பர் கிரானிக் ஸ்டெஸ்க்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா அப்போ இதில் இருக்கக்கூடாதுங்கிறக்காக இவ்வளோ நேரம் முக்கிய சொல்லிகிட்டு இருக்கேன் எனிவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷம் டாக்டர் ஜே ஆண்ட்ரூ ஆர்மர் அப்படிங்கிற ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபைண்டிங்கை ஒன்று பப்ளிஷ் பண்ணுறார் என்ன அப்படின்னு சொன்னால் இருதயம் அப்படிங்கிறதுக்கு தன்னிச்சையாக மனம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது மைண்ட் அப்படிங்கிறது அதுக்கு ஒன்று இருக்குது அப்படிங்கிறார் இந்த இருதயத்துக்கு மட்டும் பார்த்தோம்னா நாற்பது தனிப்பட்ட நியூரான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது நியூரான்ஸ்னா என்ன ஒரு சில ஒரு ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு செய்தி எலக்ட்ரிக்கல் மூலமாக அந்த இந்த கரண்ட் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு செய்தி அனுப்பக்கூடியதான் அந்த நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலையில் தான் இருக்கும் ஆனால் இவர் என்ன ஃபைண்டிங் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் இருதயத்துக்கே நாற்பதாயிரம் நியூரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறார் இந்த நாற்பதாயிரம் நியூரான்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முழுக்க நரம்பு மண்டலம் முழுக்க அது வந்து அதனுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மூளை தான் வந்து இருதயத்தை கட்டுப்படுத்துதும் கிடையாது மூளையே அதை இருதயமே தனி ஒரு மூளை மாதிரி தான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறார் அப்போ அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம் மெடிக்கல் டேர்ம் என்ன சொல்கிறாருன்னா இன்ட்ரென்சிக் கார்டியாக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் ரொம்ப காமனாக ஒரு கொழுவையெல்லாம் நம்ம சொல்லணும்னா ஹார்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் அதை வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து நியூரோ கார்டியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசின் ஃபீல்டில் வந்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக இருக்குது இதற்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது மூளை அப்படி அது இருதயம் அப்படிங்கிறது மூளை விட பவர்ஃபுல் இன்னும் அதிகமான ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வரும்பொழுது மூளை இருதயம் வந்து மூளை விட அதிகமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இதாக கருதப்பட சொல்ல கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க என்னென்னு பார்த்தோம்னா நம்ம உடலுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போது நரம்பு மண்டலங்கள் இப்படி மேல் நோக்கி போகும் கீழ் நோக்கி போகும் அதிகப்படியான நரம்பு மண்டலங்கள் மேல் நோக்கி போகும் அப்படின்னா என்ன முதல்ல அந்த நரம்பு மண்டலங்கள் சந்திக்கக்கூடியது எது நம்மளுடைய இருதய தான் இந்த இருதயத்துக்கு இந்த தனிப்பட்ட ஒரு மூளை இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் நம்மளுடைய எல்லா சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் முழுக்க முழுக்க இந்த இருதயத்தோட ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் நம்மளுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க உணர்வுகளாக மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணம் வந்து அப்படியே தோன்றின எண்ணத்திற்கு ஏற்றார் போலவே உணர்வுகளாக மாறுறதுக்கு இந்த உடல் வந்து ஒரு சில கெமிக்கல்ஸை செக்ரியேட் பண்ணும் அதனுடைய முக்கால்வாசி வேலையில சொல்லப்போனால் எல்லா வேலையும் இருதயம்தான் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்போது இந்த இருதயத்தை தாண்டி தான் வந்து மூளைக்கு எல்லா சிக்னல்ஸும் போக போகுது அப்போ நீங்கள் என்ன உணர்கிறீங்களோ அந்த உணரக்கூடிய உணர்வுக்கு ஏற்றாற் போல மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு மூளை இல்லை ஆரம்பித்து கீழே எதுவும் வர்றதில்ல முக்கால்வாசி வேலை இங்கே ஆரம்பித்து தான் மேலே போகுது அதுக்கப்புறம் அதை அதை கேட்டுக்கிட்டு தான் மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே பண்ணணும் உங்களுடைய இருதயம் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன இந்த அநாகத சக்கரத்தில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணும் இந்த அநாகத சக்கரம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு நம்ம விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னா ஒரு நாலஞ்சு வீடியோ முன்னாடி அதை நம்ம பார்த்துட்டோம் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த அன்பு பாசம் பறிவு நன்றி உள்ளம் தாய் உள்ளம் அப்படிங்கிறது நமக்கு அதிகப்படியாக நமக்கு ஒரு பொங்கும் அது பொங்குச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தை சமநிலையில் பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை அப்படிங்கிற நமக்கு வரும் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கனவு கண்ணுவீங்களே உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கனவு காணுவீங்களில் அதற்கு மீது அது கனவாக இருக்காது நெஜத்தில் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னால் நம்ம என்ன முழுக்க முழுக்க அதை நினைக்கிறோமோ பாசிட்டிவான தாட்ஸ் முழுக்க முழுக்க என்ன நினைக்கிறமோ அப்பா வீடு கட்டியப்பா நிம்மதியாக இருக்கீங்க ஐயா கார் வாங்கிட்டேன் நல்ல குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கீங்க நீங்கள் நெஜத்தில் இல்லை ஆனால் அந்த அந்த ஒரு உணர்வு நீங்கள் தினம் தினம் அணுதினமும் நொடிப்பொழுதுக்கும் நீங்கள் அதை வந்து ஆத்மார்த்தமாக உணர்றீங்க உங்களுடைய இருதய சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனாகதம் ஓப்பன் ஆயிரும் அப்போ ஓப்பன் ஆகும் பொழுது அந்த அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் அந்த ஒரு உணர்வு அப்படியே நீங்கள் நல்லா இருக்கீங்க உடல்நிலை எனக்கு நல்லா நல்லாயிடுச்சியா நான் நல்லா இருக்கேன் எனக்கு திடாத்திரமாக இருக்கேன் நீங்கள் என்னமோ கஷ்டப்பட்டு தான் நாலு பேர் தூக்கிட்டு தான் போகணுமா இருக்க ஆனால் நீங்கள் மனதார நீங்கள் நினைக்கிறீங்க நான் பார் தனியாக யாருனுடைய துணை இல்லாமல் அப்படியே ரெக்கவர் ஆகிட்டேன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு திடஹாத்திரமாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ நான் சூப்பராக இருக்கேன் நான் மாதிரி எவ்வளோ தெம்பாக நடக்கிறேன் நான் பழைய பலத்தை மீறி எனக்கு இன்னும் நல்ல பலம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஆத்மார்த்தமாக நினைக்கிறீங்க அனுதினமும் நொடி பொழுது நீங்கள் நினைக்கிறீங்க எவனா என்னமோ சொல்லிட்டு போறான் நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய பாடி உங்களுடைய அந்த இருதயம் வந்து இந்த உணர்வுகளை உடல் முழுக்க அந்த 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 எண்ணங்களை வந்து பரப்போம் அப்போ அதை கேற்றார் போல் என்னாகும் கெமிக்கல்ஸ் கம்ப்ளீட் அப்படி ஆக ஆரம்பிக்கும் இந்த ஆகும் ஆகும்பொழுது ஹார்மோன் செக்ரீட் ஆகும் அப்போ என்னாச்சு நான் நல்லா நல்லாயிருக்கேன் நல்லா இருக்கேன் ஆனால் உடல் நிஜமாலுமே நல்லா இல்லை ஆனால் நீங்கள் ஆத்மார்த்தமாக என்ன நான் நல்லாயிருக்கேன்னு அப்போ என்னாகும் அந்த நல்லா இருக்கேங்கிற அந்த பாசிட்டிவிட்டி பொழுது அதற்கேற்ற மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து தானாக ஆக ஆரம்பிக்கும் உங்களுடைய நோய் முழுக்க குணமாயிடும் உங்கள் நீங்கள் கட்டாத வீடை வந்து நான் கட்டி அதில் நிம்மதியாக வாழ்கிறேன்னு நினைக்கிறீங்க இந்த வெளியில் இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் தானாக உங்களுக்கு அந்த வீடு கட்டுவதற்கு உண்டான அந்த ஒரு அமைப்பு நீங்கள் என்ன கற்பனை செஞ்சீங்களோ என்ன கனவுகள் ஆத்மார்த்தமாக வாழ்ந்தீங்களோ அந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட் இதை விட்டு போட்டு எனக்கு பயம் இல்லை எனக்கு பயம் இல்லை அப்படின்ட்டு சும்மா வாயார் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா இங்கே மூளையோட நின்று போயிடும் அது சும்மா எண்ணங்கள் தான் உணர்வுகளாக அது மாறல வெறுமனே எண்ணங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் வெறுமனே எண்ணங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது எண்ணங்கள் எப்பொழுது உணர்வுகளாக மாறுகிறதோ அன்னைக்கு தான் அதற்கு சக்தி வரும் அப்போ சும்மா வாய் வார்த்தையால் நான் நல்லா இருக்கேயா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா அது உணர்வோடு வரணும் ஆத்மார்த்தமாக வரணும் நமக்கு என்னங்க நல்லா இருக்குங்க சந்தோஷமா இருக்குங்க அப்போ அந்த காலையில் தான் நான் சாத்து வாங்கிட்டு வந்திருப்போம் இருந்தாலும் சொல்லக்கூடியது ஆத்மார்த்தமாக இருக்கும் அப்போ அந்த காலையில் வாங்கின சாத்தை நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு வச்சிங்களேன் அது ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் வெறும் வார்த்தையிலேருந்து வரும் அப்போ அந்த நிலைப்பாடு மாறணும் அப்படிங்கிறது ஆத்மார்த்தமாக சொல்லும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் முதல் கொண்டு எல்லாமே மாறும் இது அனுபவிச்சு பின்னாடி அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் பார்ப்போம் அப்போது நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய உணர்வுகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடணும் அப்படின்னா என்ன ரெண்டு ஒன்று ஒன்றா இருக்கணும் அது பிரித்து தனி தனியாக பார்க்க முடியாது ஆணும் பெண்ணும் சேர்ந்துருக்கிற மாதிரி எண்ணமும் உணர்வும் ஒரு சேர இருக்கணும் அப்போ என்னமோ உணர்வும் யார் ஒருவனுக்கு ஒரு சேர அவனுக்கு வந்து செயல்படுத்தி வைக்க தெரியுதோ அவனுடைய எதிர்காலத்தை அவனே தீர்மானித்துக் கொள்கிறான் அவன் எதுவும் வெளிப்புறமாக தானே நடக்கும் பொழுது பார்த்துக்கலாம் நடக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அந்த ஒரு ஒரு உணர்வையும் எண்ணத்தையும் ஒரு ஒன்றிணைக்க கற்றுக்கிட்டவன் வெளி உலகத்தில் நடக்கட்டும்னு வெயிட் பண்ணவே மாட்டான் ஹி கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெவர் வெயிட்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போ இந்த ஒருத்தன் அப்போ இந்த இந்த ஒரு 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 நிலையை உணர்ந்த ஒரு மனிதன் எதிர்காலத்தை தானே உருவாக்கி கொள்கிறான் இது என்ன இதுக்கு இன்னும் பெரிய ஞானியாக இருக்கணுமா இல்லை பெரிய ஒரு சாதனையாளனாக இருக்கணுமா இல்லை நீங்கள் அப்படியே இதுக்காக பிறந்துருவீங்க குதிச்சிருக்கணுமா இருந்து இல்லையே நீங்கள் நினச்சதை உங்களுடைய உணர்வு ஒரு ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க அது கிடச்சி என்ன சந்தோஷப்படுவீங்களா கிடச்சி என்ன பெருமைப்படுவீங்களா கிடச்சிதுன்னா வந்து பிறருக்கு உதவி செய்யக்கணும்னு ஆட்கள் உண்டா அப்போதுப்பா அவங்களுக்கு உதவி செய்கிறேன்ப்பா எனக்கு திருப்தியாக இருக்குப்பா எனக்கு நான் உதவி செஞ்சாங்க ஒருத்தன் அவனுக்கு நான் திருப்பி கொடுத்த அப்போ நன்றி உணர்வோடு எனக்கு இருக்கியா அது இவ்வளோ மனசார இருக்கும் மனசாராக இருக்கும் இந்த உணர்வு உங்களுக்கு உணர முடியாதா நடக்குது உனக்கு அந்த உணர்வு உங்களால் உணர முடியாதா அது ஆத்மார்த்தமும் உங்களால் பண்ண முடியாதா இதுக்கு நீங்கள் எங்கேயாவது குதிச்சிருக்கணும் அவங்களால தான் பண்ண முடியுமா யாருன்னு வேணாலும் பண்ணலாம் இல்லை இதாக பண்ண 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 அனுதினம் அதுதான் முக்கியம் தினமும் காலை பொழுது விழிச்சதுலேருந்து இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதே நெகட்டிவ் நான் நல்லா இருக்கேன் திர ஆத்திரமாக இருக்கேன் என்னால் வாழ்க்கையில் வந்து சாதிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னும் மென்மேலும் சாதிச்சிடுறேன் இத்தனை காலகட்டத்திற்குள்ளே நான் அது பாரு இவ்வளோ இது சாதிச்சிருக்கேன் சாதிச்சுருவேன் அப்போ அந்த பாசிட்டிவிட்டி அந்த உணர்வு அந்த 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 ஆத்மார்த்தமாக ஏற்படக்கூடிய அந்த உணர்வு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கும் இந்த இருதயம் அப்படிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதை நீங்கள் வந்து கை கொண்டு பிடிச்சிட்டீங்க அந்த அந்த ஒரு நுணுக்கம் ஒரு தடவை நீங்கள் சாதனை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நுணுக்கம் தெரிஞ்சிடும் விறுவிறுன்னு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ சூழ்நிலை உங்களை போட்டு அமுத்துனாலும் நீங்கள் அமரமாட்டிங்க பார்த்துக்கலாம் அதை ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு அந்த விறுவிறுன்னு ஆகிறது ஓகே பட் திருப்பி நீங்கள் காமாயிருவீங்க அதுக்கப்புறம் அந்த காமலம் ஓப்பன் ஆயிடும் நீங்கள் அப்படி பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க இவ்வளோ தாங்க நுணுக்கம் இது யார் வேணாலும் பண்ணலாமில்ல இது யாரோ ஒருத்தங்க வந்து ஏன் ஒருத்தன் பைத்தியாரம் வீடியோ போட்டிருக்கேன் இன்னொருத்தன் யாரை எழுதுனான்னு சொல்லிட்டுன்னு சொன்னாலும் கூட அவங்க சொல்லிட்டு போகிறாயா அவன் நல்லது தானே சொல்கிறேன் என்கிட்ட காசு பணமாக கேட்டான் இல்லை புத்தகம் எழுதுணுமே எத்தனை ரிசர்ச் பண்ணி எழுதியிருப்பேன் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருக்காருங்க பாருங்கள் அப்போ அவங்க எதாவது காசு பணம் பார்த்து இது பண்ணாங்க ஒன்றும் இல்லை மக்கள் நல்லா இருக்கட்டும்னு சொன்னாங்கள்ல அப்போ நம்ம ஒரு செலவும் இல்லாமல் ஓசியில் கிடைக்கிற ஒரு அட்வைஸும் முயற்சி பண்ணி பார்க்கறதுல என்னது இப்போ ஆனால் அதை ஆத்மார்த்தமாக பண்ணணும் பண்ணுனா நீங்கள் இருந்தீங்கன்னா சந்தோஷம் தானே எவனோ அர்த்தம் என்னமோ சொல்லிட்டு போனோம் நான் முயற்சி பண்ண நான் நல்லா இருக்கேன் இப்போ இதில் யாருக்கு சந்தோஷம் அவனுக்கா பொண்டாடி பிள்ளைக்கா ஆடா அவனுக்கு தானே சந்தோஷம் அதுக்காக வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல பண்ணி பாருங்க இதுதான் இன்னைக்கு உண்டான செய்தி ஸோ புடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் போது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்களுக்குண்ட பண்ணி நன்றி வணக்கம்